தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வழிபாட்டு தலங்களில் மக்களுக்கு அனுமதி இல்லை. வரும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. இன்று முதல் இயக்கப்படும் பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் 75% பயணிகளுக்கு மட்டும் அனுமதி. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. தண்ணீர் திருட்டு வழக்குகளில் சிக்கியோருக்கு விவசாய கடன் வழங்கக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழக எழுத்து தேர்வுகள் காலவரமின்றி ஒத்திவைப்பு, செய்முறை தேர்வுகள் மட்டும் நடைபெறும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டை காண உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே அனுமதி, ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. புதுக்கோட்டை நாங்குளத்தின் தடுப்பணைகள் பராமரிக்கப்படாததால் தண்ணீர் வீணானதாக விவசாயிகள் வேதனை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியமும் அக்கறையின்மையுமே காரணம் என குற்றச்சாட்டு. கோவை ஒட்டிய வனப்பகுதிகளில் டன் கணக்கில் கொட்டப்படும் நெகிழி கழிவுகள், நெகிழி பைகளுடன் உணவை உண்பதால் வனவிலங்குகள் உயிரிழக்கும் அபாயம். தேனி அருகே மானாவாரி பயிர்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் அகழி அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளால் குறைந்த பூக்களின் தேவை, போடி அருகே மஞ்சள் செவ்வந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்தும் போதிய விலை இல்லாததால் விவசாயிகள் கவலை. தருமபுரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி வெள்ளம் தயாரிக்கும் பணி தீவிரம், பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு வெளி மாநிலத்தில் கொள்முதல் செய்வதாக உற்பத்தியாளர்கள் வேதனை.